ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீடியா ஜாப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஊடகத்துறையில், அதாவது மீடியாவில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும், ரொம்ப சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட மூணு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. தினத்தந்தி, சூரியன் எஃப்எம், ஜி டிவி அப்படிங்கிற இந்த மூணு கம்பெனியுமே வந்து ஒரு டாப் கம்பெனி தான், எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த மூணு கம்பெனியிலுமே இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன நீங்கள் படிப்பு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி உங்களால் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு, உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப்புமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி, அதாவது தந்தி டிவின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த தந்தி டிவி, சூரியன் எஃப்எம், ஜி டிவி அப்படிங்கிற இந்த மூணு கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் வேகன்சி இருக்கிறதுனால டக்குன்னு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மீடியாலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், முன்ன அதாவது முந்திரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சு போயிடுவாங்க, அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஸ்டார்டிங்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே 22K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி 57,000 ரூபாய், 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சலர் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மூணு விதமான கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன படிப்பு படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், ஹச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. தந்தி டிவி அந்த ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் டிகிரியில் என்ன டிகிரி படித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மேஜராக என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ரெகக்னிஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், வித் அட்வான்ஸ்டு டூல்ஸ் நாலேஜ் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எடிட்டிங்கில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து அப்டு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 35 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிடையாது, இங்கே டேரெக்டாக வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும். தந்தி டிவியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடி சென்னையில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு சேலரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, அதாவது இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. career@ttv.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஃபிக் டிசைனர் ஜாப் வந்து தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் சரியாக தெரியல, ஆனால் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணும்போது கிராஃபிக் டிசைனரை பற்றி ஜாப் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஆஃப்டர் எஃபெக்ட், சிசி ப்ரோக்ராம், இந்த வீடியோ எடிட்டிங் வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோஷாப்பு ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 4 இயர்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சூரியன் எஃப்எம் வந்து சென்னையில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறவங்க நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அக்கமடேஷன், ஃபுட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த உங்களுக்கு வந்து சேலரி வந்து மாறுபடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க.
இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீட்டெயில்டாக நான் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கும் லிங்க் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். கெரியர் அட் சூரியன் எஃப்எம் டாட் இன் அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை வந்து ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிவி, ஜி தமிழ்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அதே மாதிரி ஜி டிவி அப்படிங்கிற இந்த ஒரு ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. மந்த்லி சாலரியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து மீடியா ரிலேட்டடாக வர இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மீடியா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் உங்கள் சேலரியும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். என்னென்ன ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுக்கான செலெக்ஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. அப்ளை மூடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மூணு கம்பெனியுமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பண்ண முடியாது. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸுமே வந்து கிடையாது. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹச்ஆர் சைட்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஜி டிவிலேருந்து என்னென்ன ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிவியோட அஃபீஷியல் கெரியர் பேஜ். இதில் நீங்கள் வரும்போது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர்னு சொல்லிட்டு ரோல் வந்து கொடுக்குறாங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன படிப்பு படித்தவங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், க்ளவுடு அண்டு டெவலப்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர், க்ரம் மாஸ்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், வெப் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐஓஎஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அனலிஸ்ட்டு, மேனேஜர், சீனியர் மேனேஜர் லெவலில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. டேட்டா சயின்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அசோசியேட் டைரக்டர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. மேனேஜர், சீனியர் மேனேஜர் லெவலில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. செட்டப்பாக்ஸ், லைவ் ப்ரோக்ராமிங் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி டிவி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் லிங்க் எல்லாமே கீழே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஜி டிவியில் மட்டும் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப்புக்கு நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த இடத்துல கூட்டு போகும். அங்கே போய்ட்டு உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெசியூம் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ரெசியூமை ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்கள்கிட்ட வந்து ஓன் லேப்டாப் வந்து இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் இது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வரும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்து பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஒரு ரோல் தான் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்தேன். இப்போ வரக்கூடிய ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலேயே கிட்டத்தட்ட வந்து மூணு இல்லை நாலு ஜாப்பை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் ஜாப்பாக இருக்கட்டும், ஆஃப் கேம்பஸ் டிரைவாக இருக்கட்டும், வாழ்க்கையில் வரக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரெக்ரூட்மெண்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஹயரிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா, காட் பிளெஸ் யூ.